பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். அதிமுக பொதுச் செயலாளர் என்கிற முறையில் சசிகலா தொடுக்கப்பட்ட வழக்கு மார்ச் 15 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் அப்படின்னு தகவல் வந்திருக்கு. எனக்கு இந்த வழக்கின் வரலாறு தெரியணும்னு விருப்பப்படுறேன் சார். என்ன வழக்கு அது? அந்த வழக்கில் என்ன முகாந்திரத்தின் அடிப்படையில் அந்த வழக்கு தொடுக்கப்பட்டது? என்ன சொல்லி தொடுத்திருக்கிறாங்க? இந்த மார்ச் 15 என்கிற தேதிக்கு பின்னால் ஒரு சுவையான வரலாற்று பின்னணி இருக்கிறது. 1989 மார்ச் 15 ஜெயலலிதா அவர்கள் தான் அரசியலிலிருந்து விலகுவதாகவும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதாகவும் ஒரு கடிதம் எழுதினார். மார்ச் 15 தேதியிட்ட கடிதம். இந்த கடிதத்தை இவர் எழுதி அதை கொடுத்து விடும்போது சசிகலா அவர்கள் அங்கு இல்லை, போயஸ் கார்டனில் இல்லை. அன்றைய காலகட்டத்திலே திருமதி சசிகலா அவர்களின் கணவர் நடராஜன் அவர்கள் எங்களுக்கு கல்லூரி காலத்து நண்பர், மிகுந்த பழக்கம். அவருக்கு போயஸ் கார்டனிலே ஒரு அறை உண்டு. ஆனால் அவரது இல்லம் என்பது பீமனராவ் கார்டன் தெரு என்று ஆழ்வார்பேட்டையில் இருக்கிறது, அங்குதான் அவரது இல்லம். சசிகலா அவர்களும் அங்குதான் இருப்பார்கள். பல நேரங்களில் நாங்கள் சந்தித்திருக்கிறோம், அண்ணி என்று கூப்பிட்டு அளவலாவே இருக்கிறோம். நடராஜன் அவர்கள் எங்களுக்கு சீனியர், ஒரு 4-5 சீனியர். இப்படிப்பட்ட நிலைமையில இப்படி ஒரு கடிதம் எழுதப்படும் போது சசிகலா அவர்கள் திருத்துறைப்பூண்டிக்கு ஏதோ உடல்நலம், தாயாருக்கோ யாருக்கோ சரியில்லை என்று உடல்நலம் விசாரிப்பதற்காக சென்று விட்டார். நடராஜன் அவர்கள் எழும்பூர் ஸ்டேஷனிலே அவரை வழி அனுப்பி வைத்து விட்டு இரவு வந்து எங்களுடன் அந்த பீமனராவ் கார்டன் தெருவிலே பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு ஒரு தொலைபேசியிலே ஒரு அழைப்பு. அது கேட்டவுடன் அவருக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகிவிட்டது. பின்னால் தான் நாங்கள் தெரிந்து கொண்டோம், இந்த மாதிரி வந்து ஜெயலலிதா அவர்கள் ராஜினாமா கடிதம் எழுதியிருக்கிறார், அரசியலிலிருந்தே விலகப் போவதாக அந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார், பத்திரிகைகளுக்கு நாளையே பத்திரிகைகளில் செய்தியாக வர வேண்டும் என்று கூறியிருக்கிறார் என்றவுடன் நடராஜன் அவர்கள், அப்போது ஜெயராமன் என்று ஒருவர் வந்து அங்கு போயஸ் கடனில் இருந்தார், அவர் இப்போது மறைந்து விட்டார், அவர் மூலமாக அந்த கடிதங்களை வாங்கி தனது பீரோவிலே பத்திரப்படுத்திக் கொண்டார். எங்களுக்கு அப்போது அது தெரியாது, பின்னால் அவர் சொல்லித்தான் தெரியும். மறுநாள் வந்து ஜெயலலிதா அவர்கள் பத்திரிகைகளை பார்த்தால் அவரது ராஜினாமாவை பற்றியோ அல்லது அரசியலிலிருந்து விலகுவதை பற்றியோ செய்தி இல்லை. உடனே விசாரித்து திரு நடராஜன் தான் காரணம் என்று சொல்லி நேரடியாக அங்கு வருகிறார். பீமனராவ் கார்டன் தெருவுக்கு ஒரு மாருதி கார், ஒரு சிவப்பு கலர் மாருதி கார், அதிலே வந்து அவர் நீ யார் என் கடிதங்களை எடுத்து வைக்க என்கிற ரீதியிலே மிக கடுமையாக பேசினார். அப்போது நாங்கள் அங்குதான் இருந்தோம். ஆனால் அதை பற்றி நடராஜன் அவர்கள் கவலைப்படவில்லை. அதற்குள்ளாகவே திருமதி சசிகலா அவர்களுக்கு செய்தி கொடுத்து அவர் வந்து திருத்துறைப்பூண்டியிலிருந்து அவசரமாகவே சென்னை திரும்புகிறார். இப்படிப்பட்ட நிலைமையில உளவுத்துறை வந்து அதை மோப்ப முடித்து விட்டது. ஏதோ ஒரு பெரிய விவகாரம், வில்லங்கம் என்று சொல்லி அது முதல்வர், அப்போதைய முதல்வர் கலைஞர் அவருக்கும் திமுக மேலிடத்திற்கும் தகவல் கொடுத்து விட்டது. இந்த சூழ்நிலையில இப்போது விருப்ப மனு வாங்கிறார்கள் அல்லவா? இந்த விருப்ப மனு என்பதெல்லாம் 1984 காலகட்டத்திலே கிடையாது. மாவட்ட செயலாளர்கள் வந்து பரிந்துரைப்பார்கள், ஒரு தேர்வு குழு வந்து அதை தேர்ந்தெடுத்து தலைவர்களுக்கு பரிந்துரை செய்யும், அதிலிருந்து ஒரு சிலரை தேர்ந்தெடுப்பார்கள், ஒரு சிலரை விட்டு விடுவார்கள். விருப்ப மனு என்கிற அந்த முறை வந்து 89 தான் நடைமுறைக்கு வருகிறது. 89 நடைமுறைக்கு வரும்போது கட்டணத்தை திருப்பி கொடுத்து விடுவார்கள், விருப்ப கட்டணத்தை திருப்பி கொடுத்து விடுவார்கள். அதிமுக ஜே ஜா என்று பிரிந்திருந்த ஒரு காலகட்டம். ஜானகியணி சார்பிலும் விருப்ப மனு தாக்கல் செய்திருந்தார்கள், ஜெயலலிதா சார்பிலும் ஏராளமான பேர் விருப்ப மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அன்றைய காலகட்டத்தில் அது 3 கோடி ரூபாய் விருப்ப மனு கட்டணமாக வந்தது. ஆனால் திருப்பி தர வேண்டும், தேர்வு ஆகாதவர்களுக்கு திருப்பி தருவதாக கூறப்பட்டிருக்கிறது. இது தேர்தல் முடிந்து விட்டது, கலைஞர் முதல்வராகிவிட்டார். இவர்கள் விருப்ப மனு கட்டணத்தை திருப்பி கொடுத்து கொண்டே இருக்கும்போது ஒரு 10-15 லட்சம் ரூபாய் திருப்பி கொடுக்கவில்லை. அதிலே பலர் அவர்கள் வந்து பத்திரிகைகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப அவதூறாக பேட்டி கொடுத்து கொண்டிருந்தார்கள். நடராஜனை பற்றி, திருமதி சசிகலாவை பற்றி, ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராகவே எல்லாம் பேட்டி கொடுத்து கொண்டிருந்தார்கள். நடராஜன் வீட்டிலே அப்படி என்ன நடக்கிறது, என்ன கடிதம் என்று தெரிந்து கொள்வதற்காக அன்றைய திமுக அரசு ஒரு தந்திரம் செய்தது. என்னவென்றால், இந்த விருப்ப மனு தாக்கல் செய்து கட்டணத்தை திருப்பி கொடுக்காமல் பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்து கொண்டிருந்த ஒருவரை அழைத்து அவரிடமிருந்து ஒரு மோசடி பண மோசடி புகார் மனுவை பெற்று நடராஜன் அவர்கள் வீட்டிற்குள் வந்தார். அப்போது நாங்கள் அங்குதான் இருந்தோம். வீட்டிற்குள் வந்து நடராஜனை வந்து விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி அபிராமபுரம் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று விட்டார். அது 17 தேதியோ 18 தேதியோ 15 கடிதம் எழுதப்பட்ட நாள், சனிக்கிழமை என்று நினைக்கிறேன். அப்படி கொன்று சென்றவுடன் அவருக்கு சைதாப்பட்ட நீதிமன்றத்துக்கு, அவர் அப்போது போலீஸ் கமிஷனர் துறை, உடனே போலீஸ் கமிஷனர் அலுவலகத்திற்கெல்லாம் கொண்டு சென்று, அதாவது ஒரு விருப்ப மனு கட்டணம் திருப்பித்தர காலதாமதமானது என்பதற்காக ஒரு பண மோசடி புகார், அப்படி இருந்தது நிலவரம். நேரடியாக அவர் சைதாப்பட்ட நீதிமன்றத்திலே கொண்டு செல்லும் போது நடராஜன் அவர் வீட்டுக்குள் ஒரு போலீஸ் படை புகுந்து அவரது பீரோ எல்லாம் ஆவணங்களை கைப்பற்றுகிறோம் என்று சொல்லி, அதாவது பண மோசடி ஆவணங்களை கைப்பற்றுகிறோம் என்று சொல்லி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு
இந்த கடிதங்களையும் கைப்பற்றி விட்டார்கள். அப்போதும் எங்களுக்கு கடித விவகாரம் தெரியாது. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை, அது நன்றாக எனக்கு நினைவு இருக்கிறது, ஏனென்றால் முரசொலி பத்திரிகையில ஜெயலலிதா ராஜினாமா, அரசியலிருந்து விலகுகிறார் என்று தலைப்பு போட்டு அந்த கடிதத்தையும் பிரசுரம் செய்திருந்தார். அவ்வளவுதான், ஒரு விருப்பமனு விவகாரம் பெரிய வில்லங்கமாகவே மாறிவிட்டது. ஜெயலலிதா அவர்களுக்கு கடும் கோபம், அதாவது ஏன் கடிதத்தை பத்திரிகைகளுக்கு தரவில்லை என்று நடராஜன் மீது இருந்த கோபம், என் கடிதத்தை நீங்கள் எப்படி வெளியிடலாம் என்று வந்து அது திமுக மீதான கோபமாக மாறியது. அதற்கு பிறகுதான் மார்ச் 25ஆம் தேதி தமிழக சட்டமன்றத்திலே முதல் பட்ஜெட், கலைஞர் அப்போது நிதியமைச்சர், பட்ஜெட் சமர்ப்பிக்கிறார். ஜெயலலிதா போகிறார், ஏராளமான பிரச்சனைகள், அவரது ஆடை இழுக்கப்படுகிறது. இதுல ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக 91 முதலமைச்சராக அவர் பதவியேற்கும் போது கலைஞர் எம்எல்ஏவாக இருந்தவர் ராஜினாமா செய்துவிட்டார். இப்படியான ஒரு அரசியல் வரலாறு இந்த மார்ச் 15 என்கிற தேதிக்கு பின்னணியில இருக்கிறது. பலருக்குமே இது இன்றைக்கு தெரியாது, மறந்திருக்கும், அல்லது அதிமுகவில் இருப்பவர்கள் சுத்தமாக இதை பற்றிய நினைப்பிலே இல்லாமல் இருக்கிறார்கள். அன்றைக்கு வந்து சசிகலா அவர்கள் அவசரமாக திரும்பி வந்து ஜெயலலிதா அரசியல் வாழ்க்கையிலிருந்து விலகுகிற முடிவை மாற்றுகிறாவிட்டால், ஜெயலலிதாவின் ராஜினாமா கடிதத்தை மீண்டும் திரும்ப பெறாவிட்டால் என்ன ஆயிருக்கும்? ஜெயலலிதா அவர்களே அரசியலில் இருந்திருக்க மாட்டார்கள். இன்றைக்கு அதிமுகவிலே பலரும் கூறிக்கொண்டிருக்கிறார்களே, சசிகலா அவர்களை நாங்கள் வந்து அதிமுகவுக்குள் சேர்க்க மாட்டோம், அதிமுகவுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. அவர்களுக்கு நினைவூட்டுவதற்காகத்தான் நான் இந்த வரலாற்றை சொல்கிறேன். பத்திரிகையாளர்கள் வரலாற்று பதிவு தான், நாங்கள் வரலாற்றை பார்த்தவர்கள், வரலாற்றோடு பழகியவர்கள் என்ற முறையில சிலவற்றை சுட்டி காட்ட வேண்டிய கடமை வந்து நமக்கு இருக்கிறது. ஆக சசிகலா அவர்கள் இல்லாவிட்டால் அதிமுக வந்து 89 இல்லாமல் போயிருக்கும். இத்தனைக்கும் ஜெயலலிதா அவர்கள் ராஜினாமா கடிதம் கொடுக்கும் போது ஒன்றுபட்ட அதிமுக, இரட்டையுடன் இலையுடன் கூடிய அதிமுக அவரிடம் இருந்தது. அவர் வந்து இந்த திமுக இவ்வளவு தூரம் தன்னை அவதூறாக பேசுவதைக் கண்டு மனம் வருந்து விட்டார். எனவே அவர் அரசியலிருந்து விலகுவதாக அந்த முடிவை எடுத்தார். ஆனால் அதற்கு பிறகு திமுகவின் சதி என்றெல்லாம் அது எடுத்துரைக்கப்பட்ட பிறகு எஸ்டிஎஸ் போனார். அங்கு பல மூத்த தலைவர் திருநாவுக்கரசர், இப்போது இருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவர் திருநாவுக்கரசர் உடனடியாக போயஸ் கடன் விரைந்தார். இவர்களெல்லாம் எடுத்து சொல்லி திருமதி சசிகலா அவர்கள் முயற்சியால் தான் அன்றைக்கு அது தடுக்கப்பட்டது. இன்றைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியோ ஓ பன்னீர்செல்வமோ யார் பதவியில் இருந்தாலும் சரி, அது சசிகலா அவர்கள் அன்றைக்கு தடுக்க எடுத்த முயற்சி என்பதை மனதிலே கொள்ள வேண்டும். சசிகலா அவர்கள் தான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கு, இந்த வழக்கினுடைய விவரம் என்ன, என்னவா இருக்கு சார்? மார்ச் 15 என்று நீதிமன்றம் தேதி நிர்ணயித்திருக்கிறது. 2017 சசிகலா அவர்கள் சிறைக்கு போன பிறகு அதற்கு பிறகு ஒரு 6 கழித்து இணைப்பு முயற்சி நடக்கிறது. அந்த இணைப்பு முயற்சியிலே பொதுக்குழு கூட்டப்படும் போது அப்போது சசிகலா அவர்கள் நியமன பொதுச் செயலாளர், பொதுச் செயலாளருக்கு தான் பொதுக்குழுவை கூட்டுகிற அதிகாரம் இருக்கிறது. அதிகாரம் இல்லாமல் யார் வேண்டுமானாலும் எந்த குழுவை வேண்டுமானாலும் கூட்ட முடியாது. உதாரணமாக ஒரு நீதிமன்றம் இருக்கிறது, கோர்ட் ஹார் வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள், கோர்ட் கிளார்க் இருக்கிறார், ஆனால் நீதிபதி இல்லாமல் நீங்கள் நீதிமன்றத்தை எப்படி நடத்துவீர்கள்? யாராவது ஒருவர் அதிகாரம் பெற்றவர் இருக்க வேண்டும் அல்லவா, அப்படிப்பட்டவர் தானே அந்த மன்றத்தை நடத்த முடியும். அப்படியான ஒரு விதி அது. சசிகலா அவர்கள் இயலா நிலை பெற்றிருந்தாலும் கூட அவரது அனுமதி பெற்று வேறொருவர் கூட்டலாம், ஆனால் அப்படியும் அனுமதி பெறவில்லை. பொதுக்குழுவை கூட்டினார்கள், பொதுக்குழுவை கூட்டி கட்சியின் அமைப்பு சட்டத்தை மாற்றி விட்டார்கள். அதுதான் இதில் வருகிற சிக்கல். கட்சியின் அமைப்பு சட்டம் என்பது பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் என்று சொல்வார்கள், சட்டத்திலே அது ஒரு கோட்பாடு, அடிப்படை என்பது மாற்றவியலாதது. உதாரணமாக நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம், அது வந்து மதசார்பின்மை என்பதுதான் நமது அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படை. திடீரென்று பாரதிய ஜனதா அரசு எங்களுக்கு வந்து ஏராளமான மெஜாரிட்டி இருக்கிறது, இன்று முதல் இந்தியா வந்து மதசார்பற்ற நாடு என்று சொல்ல முடியாது, அது இந்து மதம் சார்புடைய நாடு என்று மாற்ற முடியுமா? முடியாது. அது வந்து எவ்வளவுதான் நாடாளுமன்றத்திலே அவர்களுக்கு பெரும்பான்மை இருந்தாலும் கூட இந்திய அரசியல் அமைப்பு சாசனத்தின் அடிப்படை என்பது மாற்ற இயலாதது, பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின். அதே போல வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு அடிப்படை இருக்கிறது. அதிமுகவின் அடிப்படை என்னவென்றால், பொதுச் செயலாளரை பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்க முடியாது, அடிப்படை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது. சசிகலா அவர்களே நியமன பொதுச் செயலாளர் தான், அவரை தேர்ந்தெடுக்கும் போதே அந்த விதியை சொல்லியிருப்பார்கள், இவர் வந்து மீண்டும் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஆனால் அதற்குள் வந்து அவர் சிறைக்கு சென்று விட்டார். அவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு 2 தான் அந்த பதவியிலே அவர் இருந்திருப்பார். தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்பு அப்போது அமையவில்லை. அதற்கு பிறகு பல அரசியல் மாறுதல்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே வரலாறெல்லாம் இவர்களுக்கு மறந்துவிட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். 1975 சிதம்பரத்திலே ஒரு பொதுக்குழு, அதிமுகவின் பொதுக்குழு, இந்த பொதுக்குழுவிலே வந்து எம்ஜிஆர் அவர்களை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்குவது என்று தீர்மானம் கொண்டு வருவதற்கு திமுகவின் சதியால் சிலர் முயற்சி செய்தார்கள். எம்ஜிஆர் அவர்கள் கட்சியின் நிறுவன தலைவர், பொதுச் செயலாளர், அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும். அப்போது வந்து பழைய திமுக சட்டம் மாதிரி தான், அதிமுகவிலே வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருந்தார்கள். இது வெளியே வந்து பெரிய பிரச்சனையாகிவிட்டது, பத்திரிகைகளில் எல்லாம் செய்தியாகிவிட்டது.
பொதுச் செயலாளர் என்பவர் அடிப்படை உறுப்பினரால் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். காரணம், இது போல வந்து கட்சியை வேண்டாதவர்களோ விரும்பத்தகாதவர்களோ கட்சியை கைப்பற்றி விடுவார்கள். எனவேதான் அந்த விதி கொண்டு வரப்பட்டது. இப்ப சசிகலா தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கு இந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் தான் தொடுக்கப்பட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வழக்கின் இந்த வழக்கோட அடிப்படை சாராம்சம் என்னவென்றால், ஒன்று, அதிமுக பொதுக்குழுவை கூட்டுவதற்கான உரிமை வந்து இவர்களுக்கு கிடையாது. இரண்டாவது, அனுமதியின்றி கூட்டப்பட்ட பொதுக்குழு எடுக்கிற எந்த முடிவும் செல்லாது. மூன்றாவது வந்து, தான் நியமன பொதுச் செயலாளர், பொதுச் செயலாளர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், அதற்குள் வந்து நான் சரி செல்ல வேண்டிய நிலைமையிலே இருக்கிறேன், எனவே நான் திரும்பி வரும் வரை எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. இதுதான் வந்து அந்த வழக்கோட அடிப்படை நாதம். எடுக்கப்பட்ட முடிவு என்ன முடிவு சார்? அது ஏற்கனவே ஹைகோர்ட்டே கூறிவிட்டது. அதாவது இந்த வழக்கு ஒரிஜினல் சூட் என்று சொல்வார்கள், ஓஎஸ் ஆக சென்னை உயர் நீதிமன்றத்தில் தான் முதலில் தாக்கல் செய்யப்பட்டது. அதற்கு பிறகு விதி மாறி 1 கோடி ரூபாய்க்கு கீழே இருக்கிற வழக்குகளை வந்து கீழே இருக்கிற நீதிமன்றம், அதாவது சிட்டி சிவில் கோர்ட் என்று சொல்வோம், சிட்டி சிவில் கோர்ட் விசாரிக்க வேண்டும் என்று மாற்றிவிட்டார்கள். முதலிலே ஹைகோர்ட்டிலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட போது இந்த வழக்குக்கென்று ஒரு காஸ்ட் எஸ்டிமேட் என்று போடுவார்கள். எல்லா சிவில் வழக்குகளிலும் அந்த வழக்குக்கான மொத்த தொகை எவ்வளவு, மதிப்பு எவ்வளவு அப்படி என்று ஒரு காஸ்ட் போடுவார்கள். இதுல வந்து மதிப்புள்ள சொத்து என்று கட்சிக்கு வந்து நாம் மதிப்பு போட முடியாது, எனவே ஏதோ சில லட்சங்கள் போட்டிருப்பார்கள். எனவே இயல்பாகவே இது வந்து சிட்டி சிவில் கோர்ட்டுக்கு மாறுதலாகி வந்துவிட்டது. ஆனால் பொதுக்குழுவை நடத்துவதற்கு சென்னை உயர் நீதிமன்றம் அனுமதித்த போது, அதாவது 2017 அனுமதித்த போது, இன்றைக்கு 4 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த அனுமதி தரப்பட்ட போது, ரெண்டு விஷயங்களை அவர்கள் சொன்னார்கள். ரெண்டுமே வந்து இடைக்கால உத்தரவு என்று சொல்ல முடியாது, இடைக்கால ஒரு அறிவுரை. இடைக்கால அறிவுரை என்னவென்றால், ஒன்று, பொதுக்குழு தீர்மானம் நீதிமன்றத்தின் முடிவுக்கு கட்டுப்பட்டது. இரண்டாவது, கட்சி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை கணக்கு வழக்குகளை பார்ப்பதற்கு திருமதி சசிகலா அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. எனவே கட்சியின் தலைமை நிலைய செயலாளரான மகாலிங்கம் அந்த கணக்கு வழக்குகளை சசிகலா எப்போது கேட்டாலும் தர வேண்டும், கட்சி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை அவர் பொறுப்பில் பத்திரமாக வைக்க வேண்டும். இந்த வழக்கோடு பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் மாறின. அரசியல் நிகழ்வுகள் மாறும்போது டிடிவி தினகரன் அவர்கள் அவர் அந்த அதிமுகவுக்காக உரிமை போராட்டம் நடத்தினார். அது எல்லாமே தேர்தல் கமிஷனில் சம்பந்தப்பட்ட உரிமை போராட்டம். தேர்தல் கமிஷனில் 2/2017 என்கிற ஒரு தாவா. இந்த தாவாவிலே வந்து மதுசூதனன், ஓபிஎஸ் செம்மலை ஆகியோர் வந்து எதிர்மனுதாரர்கள். நமது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இம்ப்ளீடிங் பெட்டிஷனர், அதோடு சேர்ந்த ஒரு மனுதாரர். ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு இன்னும் விரிவான வழக்கு, அதில் ஏராளமான எதிர்மனுதாரர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் அது கட்சி சம்பந்தப்பட்ட வழக்கு என்பதால். பொதுவாக தேர்தல் கமிஷன், நாம் ஏற்கனவே இது பற்றி பேசியிருக்கிறோம், தேர்தல் கமிஷன் எப்போதுமே வந்து கட்சியின் பெயர், சின்னம் ஆகிய இரண்டை பற்றி தான் முடிவு செய்யும். ஏனென்றால் பெயருக்கான பதிவை வந்து தேர்தல் கமிஷன் தருகிறது. பதிவு செய்யும் ஒரு அமைப்புக்கு அந்த பதிவை நீக்குவதற்கோ ரத்து செய்வதற்கோ முடக்கி வைப்பதற்கோ அதிகாரம் இருக்கிறது. இது பொதுவான விதி. சின்னம் என்பது தேர்தல் கமிஷனின் சொத்து. அதன் பயன்பாட்டு உரிமையே ஒவ்வொரு கட்சிக்கும் இந்தியா முழுவதும் தேர்தல் கமிஷன் பல நிபந்தனைகளின் அடிப்படையிலே வழங்குகிறது. அந்த வகையில் இரட்டை இலைக்கான பயன்பாட்டு உரிமை இப்போது அதிமுகவிலே இருக்கிறது. இந்த பயன்பாட்டு உரிமையை பலரும் நினைப்பது போல அதை ஃப்ரீஸ் செய்வதல்ல, முடக்கி வைப்பதல்ல. ஏதாவது சிக்கல் ஏற்பட்டாலோ, சர்ச்சை ஏற்பட்டாலோ, பயன்பாட்டு உரிமையை தற்காலிகமாக அது ரத்து செய்துவிடும். அதாவது டெம்பரரி நான் யூஸ் என்று பெயர். தற்காலிகமாக பயன்பாட்டு உரிமை உங்களுக்கு கிடையாது, இதுதான் எப்போதுமே இருக்கின்ற கூறு. அந்த வகையிலே இரட்டை இலையின் தற்காலிக பயன்பாட்டு உரிமை ஆர்கே நகர் 1 அந்த முதலிலே நடந்து ரத்து செய்யப்பட்ட அந்த தேர்தலிலே நிறுத்தி வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு இவர்கள் வந்து பொதுக்குழுவை கூட்டி அந்த பொதுக்குழுவிலே பல தீர்மானங்களை நிறைவேற்றி அதற்கு பிறகு வந்து அந்த இரட்டை இலைக்காக மீண்டும் ஒருமுறை போய் இரட்டை இலையை வாங்கிவிட்டார்கள். ஆனால் இந்த இரட்டை இலை வாங்கப்படும் போது இந்த வழக்கு நிலுவையிலே இருக்கிறது. இந்த வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் நிலுவையிலே இருக்கிறது. எனக்கு இருக்கிற கேள்வி எல்லாம், ஒரு வழக்கு, சிவில் வழக்கு நிலுவையிலே இருக்கும் போது, அதுவும் சென்னை உயர் நீதிமன்றம் இடைக்காலமாக ஒரு அறிவுரை கூறி இருக்கும் போது, பொதுக்குழு தீர்மானம் நீதிமன்றத்தின் முடிவுக்கு கட்டுப்பட்டது என்கிற விதி இருக்கும் போது, எப்படி வந்து அந்த பொதுக்குழு தீர்மானத்தின்படி இரட்டை இலை இவர்களுக்கு வழங்கப்பட்டது? இது வந்து ஒரு வழக்கறிஞராகவும் என் முன்னாலே இருக்கிற கேள்வி. காரணம், தேர்தல் கமிஷன் எப்போதுமே உயர் நீதிமன்றத்திற்கு கீழே இருக்கிற ஒரு அமைப்பு. நீங்கள் பார்க்கலாம், பல்வேறு வழக்குகளிலே தேர்தல் கமிஷனுக்கு தான் உயர் நீதிமன்றம் ஆணையிடுமே தவிர, தேர்தல் கமிஷன் வந்து உயர் நீதிமன்றத்துக்கு ஆணையிட முடியாது. ஆக ஒரு வழக்கு நிலுவையிலே இருக்கிறது என்று தெரிந்த பிறகும் இவ்வாறு செய்யப்பட்டது, அதுவே பெரிய சட்ட மீறல். இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போதும் சசிகலா இப்போ வரைக்கும் அந்த ஆவணங்களை பார்ப்பதற்கோ அதற்கான முகாந்திரங்களை எடுப்பதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லாம இருக்கா? ஏன் அதை செய்யாம இருக்கிறாங்க? ஏனென்றால் சசிகலா அவர்கள் சிறையிலே இருந்தது காரணம். எல்லா வழக்கு ஆவணங்களும் எப்போதுமே சிறைவாசியாக யார் இருந்தாலும், நானும் சிறைவாசியாக இருந்திருக்கிறேன், என்னுடைய நான் சிறைவாசியாக இருந்த போதும்
என்னுடைய வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் எல்லா கணக்குகளையும் சிறையின் கண்காணிப்பாளர் ஆய்வு செய்து அவரது முத்திரை பொதிக்கப்பட்டு தான் வந்து நாம் வெளியே அனுப்ப முடியும். கடிதம் எழுதினாலும் சரிதான், அப்படித்தான் செய்ய முடியும். ஆக இவ்வளவு பெரிய நீதிமன்ற நடவடிக்கையை சிறையில் இருந்தெல்லாம் யாரும் மேற்கொள்ள முடியாது. அதுபோக சிவில் வழக்குகளுக்கு வந்து பல நேரங்களிலே குறைந்தபட்ச லிமிடேஷன் பீரியட், அதாவது ஒரு வழக்கு எவ்வளவு நாள் தொடரலாம் என்பதற்கான அந்த காலகட்டம் கிட்டத்தட்ட 12 வருடம். 12 வருடம் வரைக்கும் நாம் வந்து வழக்கு தொடரலாம். அது லிமிடேஷன் ஆக்ட் என்பதிலே பல்வேறு வகையான விஷயங்களை தந்திருக்கிறார்கள், பல்வேறு வகையான கால வரையறைகளை தந்திருக்கிறார்கள். ஆனால் இதுல காலதாமதமும் கிடையாது. ஏனென்றால் சென்னை உயர்நீதிமன்றத்திலே 2017 வழக்கு வந்து விட்டது. அதற்கு பிறகு நீதிமன்றத்திலே நிலுவையிலே இருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 வாய்தாக்கள் வந்திருக்கும். இந்த 6-7 வாய்தாக்களிலே எந்த முடிவும் எட்டப்படவில்லை. அதற்கு பிறகு இவர்கள் சிறையிலிருந்து வந்த பிறகு இப்போது 7 பெட்டிஷன் போட்டிருக்கிறார்கள், அதாவது விரைந்து கேட்க வேண்டும் என்கிற அந்த 7 பெட்டிஷன் போட்டிருக்கிறார்கள். ஆக இதுவரைக்கும் எந்த காலதாமதமும் கிடையாது, எடுக்கப்பட்ட நடவடிக்கை சரிதான். எனக்கு இருந்த ஆச்சரியம் எல்லாம் என்னவென்றால், இந்த செய்தியை படித்தவுடன், காஸ்ட் லிஸ்டை பார்த்தேன் நேற்று, படித்தவுடன் என் மனதிலே பட்டது இந்த மார்ச் 15 என்கிற அந்த தேதி. வரலாறு வந்து என்றைக்குமே திரும்பிக் கொண்டேதான் இருக்கிறது. இப்ப சசிகலா அவர்கள் சொல்லும் போது பொதுச் செயலாளர் தான் தான் அந்த பொதுக்குழுவை கூட்டி அவர்கள் எடுத்த முடிவு என்பது செல்லாது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இப்ப கேள்வி என்ன வருதுன்னா, பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது தொண்டர்கள் தான் அப்படிங்கிறது எம்ஜிஆர் பீரியட்லேயே கொண்டு வரப்பட்டது. அதுக்காக கேசி பழனிசாமி உட்பட பல்வேறு தரப்பினர் அந்த வழக்கையும் தொடுத்துட்ருக்கிறாங்க. ஏன் அதிமுக தரப்பிலிருந்து தொண்டர்களை கூட்டி பொதுச் செயலாளராக இன்னொருவரை தேர்வு செய்து அங்கீகரித்து வைக்க முடியவில்லை? அதாவது நீங்கள் கேட்பது மிகவும் சரியான கேள்வி. 1 கோடி தொண்டர்கள் கொண்ட ஒரு இயக்கத்திலே தேர்தல் நடத்துவது என்பது கிட்டத்தட்ட பொது தேர்தல் நடத்துவதற்கு சமம். சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே 6 கோடி வாக்காளர்கள் தான். அப்போ 1 கோடி வாக்காளர்களை வைத்து நீங்கள் வாக்காளர் பட்டியல் தயார் செய்து அந்த பணிகளை எல்லாம் முடிப்பது மிக கடினம். ஆனால் அதற்கான இயல்பான வழிமுறை என்னவென்றால், ஒரு தேர்தல் நடத்த அதிகாரியை போட்டு விடுவார்கள். எம்ஜிஆர் காலத்திலும் சரி, ஜெயலலிதா அவர்கள் காலத்திலும் சரி, நடைமுறை இதுதான். எனக்கு தெரிந்து ஒரு முறை விசாலட்சுமி நெடுஞ்செழியன் தேர்தல் நடத்த அதிகாரி, இன்னொரு முறை வந்து லட்சுமி நரசிம்மன் என்கிற ஐபிஎஸ் அதிகாரி தேர்தல் நடத்த அதிகாரி, இவர்கள் வந்து ஒரு விளம்பரம் கொடுப்பார்கள் பத்திரிகைகளிலே, இந்த மாதிரி தேர்தல் நடக்க போகிறது, இத்தனை நாட்களுக்குள் யார் வேண்டுமானாலும் வந்து வேட்பு மனுவை வாங்கிக் கொள்ளலாம் என்று சொல்வார்கள். வேட்பு மனு வந்து எம்ஜிஆருக்கு எதிராகவோ அல்லது ஜெயலலிதாவுக்கு எதிராகவோ யாரும் போட மாட்டார்கள். தனிப்பெரும் தலைவர்களாக இருக்கும்போது அவர்கள் சார்பாக வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யும். அந்த குறிப்பிட்ட தினத்தன்று வேட்பு மனுக்களை பரிசீலனை செய்து இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று அந்த தேர்தல் நடத்த அதிகாரி அறிவித்து விடுவார். அதிமுகவில் இருக்கிற இந்த முறைப்படி முதலிலே தேர்ந்தெடுக்கப்படுவது கட்சியின் தலைமை, அதற்கு பிறகுதான் கிளைக்கழகம் வரை வருகிறது. அதாவது ஒரு பிரமிட் சிஸ்டம். ஆனால் பிற கட்சிகளிலே எப்படி என்றால், கிளைக்கழகங்களிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு கடைசியிலே பொதுக்குழு மூலமாக தலைவரை தேர்ந்தெடுப்பார்கள். தலைவர் திமுகவை பொறுத்தவரையிலே தலைவர், செயலாளர், பொருளாளர் மூவரையும் அப்படித்தான் தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் அதிலும் போட்டி இருக்காது. பொதுவாக வந்து நடைமுறை வழக்கம் அதிமுகவின் அமைப்பு சட்டப்படி வேறு. ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அமைப்பு சட்டத்தை சுத்தமாக மாற்றிவிட்டார்கள். நிரந்தர பொதுச் செயலாளர் என்று ஜெயலலிதா அவர்களை போட்டார்கள். ஆனால் அது வந்து ஒரு பதவியாக இருக்க முடியாது. எந்த ஒரு கட்சிக்கும் நிரந்தர பொதுச் செயலாளர் என்கிற பதவி இருப்பதற்கு வழி இல்லை. கமல் கட்சியிலே நிரந்தர தலைவர் என்று சொல்வது நான் கூட நினைத்தேன். ஒரு கட்சியிலே உட்கட்சி ஜனநாயகம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வந்து தேர்தல் ஆணையம் வந்து பல்வேறு விதிகளை வகுத்திருக்கிறது. 1989 29A என்கிற விதி அமலுக்கு வந்தவுடன் கட்சியிலே நடக்கிற தேர்தல்களை கட்டுப்படுத்தும் உரிமையும் தேர்தல் கமிஷனுக்கு வருகிறது. அதற்கு முன்பு அது கிடையாது. ஆக உட்கட்சி ஜனநாயகம் இல்லாமல் நிரந்தர பொதுச் செயலாளரோ நிரந்தர தலைவரோ இருக்க முடியாது அல்லவா? அது மாறி தலைமை என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது தானே. மாற்றம் என்பது தானே இயல்பானது. காற்று நிரந்தரம், கவிதை நிரந்தரம், இது இப்ப கட்சி பதவி எப்படி நிரந்தரமாக இருக்கும்? ஆனாலும் அப்படி போடுகிறார்கள். ஆனால் மறைந்துவிட்ட ஒருவர் நிரந்தர பொதுச் செயலாளர் என்றால் பொதுச் செயலாளர் கூடிய எந்த விதமான அதிகாரத்தையும் அவர் பயன்படுத்த முடியாது. இயற்கை எழுதிய ஒருவரை நாம் தெய்வமாக வணங்கலாம், அதுல தவறு கிடையாது. நமது பக்கங்களிலே பார்த்தீர்கள் என்றால் வீட்டு சாமி என்று வணங்குவார்கள், குலதெய்வமாக வந்து பெண்களை போற்றுவார்கள், அது வேறு. ஆனால் ஒரு கட்சியின் அமைப்புக்கு நிரந்தர பொதுச் செயலாளர் என்று எவ்வளவுதான் ஆளுமை மிக்க தலைவராக இருந்தாலும் அவரை போட்டு இதுவரைக்கும் இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியும் இருந்ததாக சரித்திரமே கிடையாது. ஆனாலும் போட்டார்கள். அதற்கு பிறகு என்ன ஆயிற்று? ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர். அதிமுக என்கிற கட்சி அடுத்த ஆண்டு அந்த 1/2 நூற்றாண்டு ஆகிவிடும். 1/2 நூற்றாண்டு கடந்த கட்சிக்கு புதிய கட்சி மாதிரி ஒருங்கிணைப்பாளர் என்கிற பதவி எந்த வகையிலே நியாயமாக இருக்க முடியும்? அப்படி அந்த முழுமையான அதிமுகவின் அமைப்பு சட்டமே தகர்த்தெறியப்பட்டது. இது சிவில் வழக்கு, எனவே சிவில் நீதிமன்றம் தான் முடிவு செய்ய வேண்டும். ஆக சசிகலா அவர்கள் இப்போது போயிருக்கிறார்கள். இதன் பின்விளைவுகள் என்ன, அதை நீங்கள் யோசித்து பாருங்கள். பின்விளைவுகள் என்ன என்றால், ஒன்று, இந்த 7 பெட்டிஷன் இப்போது போட்ட பிறகு அவர்கள் இன்டரிம் ரிலீஃப் கேட்பார்கள், அதாவது இடைக்கால நிவாரணம். மார்ச் 15 தேதி தான் இந்த மனு வந்து விசாரணைக்கு வருகிறது. ஆனால்
24ஆம் தேதியே வந்து அதிமுகவிலே வேட்பு மனு வாங்குகிறார்கள். அப்படி வேட்பு மனு வாங்கும் போது கட்சியின் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கையெழுத்து போடுகிற உரிமையும் பொதுச் செயலாளர் என்கிற முறையில் எனக்குத்தான் இருக்கிறது. எனவே வேட்பு மனு வாங்குவதே வந்து சட்ட விரோதம் என்று வந்து அவர்கள் வந்து ஒரு இடைக்கால மனு போடலாம். போடுவதற்கு சட்டப்படி வாய்ப்பு இருக்கிறது. இடைக்கால மனுவை நீதிமன்றம் நிராகரிக்கலாம் அல்லது ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் எப்படி செய்தாலும் அதற்கு வந்து ஒரு மேல் முறையீடு இருக்கிறது. ஆக அந்த 1989 விருப்ப மனுவில் என்ன என்னென்ன குழப்பங்கள் பின்னால் ஏற்பட்டதோ அதெல்லாம் இப்போது முன்னாலேயே ஏற்பட்டு விடுமோ என்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது. காரணம், சசிகலா அவர்கள் நான் தீவிர அரசியல் என்று சொல்லிவிட்டார், நான் தான் அதிமுக என்று சொல்லிவிட்டார், அவரது வழக்கும் நிலுவையிலே இருக்கிறது. அப்படி என்றால் அந்த வழக்கை அவர் இயல்பாக தொடர்ந்து நடத்தத்தானே செய்வார். சட்டத்திலே பல வழிகள் இருக்கின்றனவே. இடைக்கால நிவாரணம் அவருக்கு தரப்பட்டார், அதிமுகவின் விருப்ப மனு வைபவமே முடிந்துவிடும். இப்ப தேர்தலுக்கு பிறகு, அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு, இன்னும் 10 நாள்ல ஆட்சி வந்து இதாகுது. இந்த காலத்தில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகள், அதை தாண்டி தேர்தலுக்கான அறிவிப்புகள் எல்லாம் வந்ததுக்கு பிறகு சசிகலாவுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குமா? மார்ச் 15 ரொம்ப தள்ளி போயிடுது. மார்ச் 15 என்பது அநேகமாக நமது அட்டவணை வெளியிடப்பட்டு தேர்தல் நடைமுறைகளை தொடங்கி இருக்கும். ஏப்ரல் 2 தேர்தல் என்றால் ஒரு உத்தேசமாக நாம் கணக்கிட்டால் மார்ச் 15 நடைமுறை தொடங்கி இருக்கும். அதற்குள் இந்த மனு வந்து விசாரணைக்கு வந்தாலும் அது ஆரம்பகால விசாரணையாகத்தான் இருக்குமே தவிர எந்த முடிவும் வராது. சிவில் வழக்கு என்பது மிகுந்த காலதாமதமாகிற ஒரு விஷயம், அது அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். உரிமைகள் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை சம்பந்தப்பட்டது என்பதால் அது அப்படித்தான். ஆனால் சிவில் வழக்குகளில இடைக்கால நிவாரணம் கோருவதற்கு ஏராளமான வழிகள் இருக்கின்றன. உதாரணமாக, சசிகலா அவர்கள் என்னையும் கலந்து ஆலோசித்துக் கொண்டுதான் இந்த வேட்பு மனு வந்து பரிசீலிக்கப்பட வேண்டும், விருப்ப மனு பரிசீலிக்கப்பட வேண்டும், என்னையும் கலந்து ஆலோசித்துக் கொண்டுதான் வந்து அவர்கள் யார் யார் வேட்பாளர்கள் என்று முடிவு செய்யப்பட வேண்டும் என்று ஏராளமான இடைக்கால நிவாரண மனுக்களை போட்டுக்கொண்டே இருக்கலாம். அப்படி போடும்போது என்ன ஆகும் இயல்பாக என்றால், அதிமுகவுக்கு தொல்லை ஏற்படுகிறதா? அதுவல்ல என்னுடைய பாயிண்ட். என்னுடைய பாயிண்ட் என்னவென்றால், ஒரு வழக்கறிஞராக இப்படி நிவாரண மனுக்கள் போடும்போது ஏதாவது ஒரு நிவாரண மனுக்கு உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ அனுமதி தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதிமுகவிலே இப்போது இருக்கிற நிலைமைப்படி பார்த்தால், வெளிவருகிற பத்திரிகைகளிலே வெளிவருகிற செய்திப்படி பார்த்தால், பழைய வேட்பாளர்கள் 234 பேரும் இரட்டைகளில் நின்றவர்கள், அனைவருமே சசிகலாவின் நேரடி பார்வையிலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் 234 அநேகமாக ஒரு 90 அல்லது 80 பேருக்கு மறுவாய்ப்பு கிடைக்காது. ஏனென்றால் அவை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட போகிற தொகுதிகள். மீதி இருப்பவர்களிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரது ஆதரவாளர்களைத்தான் போட வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அதாவது அவரது பகுதியில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவரது ஆதரவாளர்களைத்தான் போட வேண்டும் என்று நினைக்கிறார். அதாவது அவரது பகுதியில், தென் மாவட்டத்தில். ஆக இப்போது இருக்கிற இந்த நடப்பு கூட்டத்தொடரில் இருக்கின்ற எம்எல்ஏக்களில் அநேகமாக ஒரு 70% பேருக்கு மறுவாய்ப்பு கிடைக்காது. மந்திரிகள் மட்டும்தான் தப்பிப்பார்கள். அவர்கள் வந்து சசிகலாவின் கோரிக்கையை ஆதரிப்பார்கள் இயல்பாக, காரணம் அதுல அரசியல் இருக்கிறது. ஆக சசிகலா போடுகின்ற இந்த சிவில் மனு என்பது ஆபத்தின் அறிகுறி, அபாயத்தின் அழைப்பு. ஓகே, இப்ப சசிகலா தரப்பிலிருந்து இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் பட்சத்தில் எடப்பாடி அவர்கள் தரப்பிலிருந்து அவங்க சசிகலா இதற்கான உரிமையை கோரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு எந்த செயல்முறையை செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், ஏற்கனவே வந்து நாங்கள் பொதுக்குழுவில தீர்மானம் போட்டு இந்த தீர்மானத்தை எல்லோரும் நிறைவேற்றி விட்டோம், எல்லோரும் சேர்ந்து வந்து ஒத்துக்கொண்டு விட்டார்கள், எனவே இந்த மனு செல்லாது என்றுதான் அவர்கள் போடுவார்கள். அது இயல்பாக எதிர்வாதம் வைக்கும் போது ஒரு எந்த ஒரு வழக்கறிஞரும் அந்த எதிர்வாதம் தான் வைப்பார். ஆனால் இதுல பல சிக்கல்கள் இருக்கின்றன. உதாரணமாக, அதிமுக விதிப்படி 5 ஒருவர் வந்து உறுப்பினராக இருக்க வேண்டும். அதற்கு விலக்களிக்கும் உரிமை வந்து பொதுச் செயலாளருக்கு இருக்கிறது. சசிகலா அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்களால் 2011 காலகட்டத்திலே நீக்கப்பட்ட போது அந்த விதிக்கு விலக்களித்து சசிகலாவின் சீனியாரிட்டியை வந்து மீண்டும் ரெஸ்டோர் செய்யப்பட்டது. அதாவது அவரை பொறுத்தவரையில் அவர் அதிமுகவிலே தொடர்ந்து இருக்கிறார். நியமன பொதுச் செயலாளர் அவர் ஆகும் போதுமே இது சுட்டிக்காட்டப்பட்டது. நடுவிலே வந்து 5 இல்லை, சசிகலா புஷ்பா அவர்கள் இதை சுட்டிக்காட்டினார்கள், தொடர்ச்சியாக 5 இல்லை என்று. ஆனால் அதற்கு விலக்களித்து ஜெயலலிதா அவர்களை விலக்களித்து விட்டார் என்கிற வாதம் அப்போதே வைக்கப்பட்டது. ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 2016 ஜெயலலிதா மறைந்து 2017 வந்து அவர் தர்ம யுத்தம் தொடங்கும் போது கட்சியிலிருந்து அவர் விலக்கப்பட்டார். ஓ பன்னீர்செல்வம், பாண்டியராஜன் உட்பட பலரும் வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்கள். நீக்கும் போது சசிகலா அவர்கள் நியமன பொதுச் செயலாளர், அவருக்கு அந்த அதிகாரம் இருந்தது. ஆனால் அவர் மீண்டும் இணைந்து வரும்போது ஒரு 6 அதுல இடைவெளி இருக்கிறது. 2011 கட்சியிலிருந்து நீக்க 2017 கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் 2017 எப்படி வந்து ஒருங்கிணைப்பாளராக முடியும்? அவரது கட்சி அந்த கட்சி விதிப்படி அவருக்கு 5 இல்லையே. இந்த வாதம் நியாயமான வாதம். சிவில் நீதிமன்றம் இதை ஏற்றுக்கொள்ளும். காரணம்,
சிவில் என்பது மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், அது உரிமை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், அது வந்து தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. சட்ட அமைச்சரை கூட அன்றைக்கெல்லாம் பேசும்போது தேர்தல் ஆணைய வழக்கை பற்றி தான் சுற்றி சுற்றி வந்தாரே தவிர இதற்குள் வரவே இல்லை. ஆனா இப்போது வரை சசிகலா மௌனம் காப்பது போல ஒரு பிம்பம் வருகிறது, அது எப்படி புரிஞ்சுகிறது? பொதுவாக கொரோனா பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் மாநிலம் விட்டு மாநிலம் வரும்போது இரண்டு மாநிலங்களின் கொரோனா நெறிமுறைகளின் கீழ் தான் வருவார்கள். அதாவது கர்நாடக மாநில கொரோனா நெறிமுறையும் இருக்கும், தமிழ்நாடு கொரோனா நெறிமுறையும் இருக்கும். அந்த வகையிலே தான் இந்த 7 நாள் 10 நாள் இந்த மௌனமாக இருக்கிற தன்மை. ஆனால் இதற்குள் வந்து அவர் இந்த சட்ட ஆலோசனைகளை மேற்கொண்டிருப்பார், வெளியிலே வரமாட்டாரே தவிர சட்ட ஆலோசனைகளை மேற்கொண்டு இந்த வழக்கை வந்து நேற்றுதான் நமக்கு செய்தி தெரியும். ஆனால் குறைந்தபட்சம் ஒரு 3 அல்லது 4 நாட்களுக்கு முன்பே இதற்கான ஆயத்த பணிகளிலே ஈடுபட்டிருக்க வேண்டும். எனவே சசிகலா அவர்கள் திங்கட்கிழமை இங்கு வந்து தமிழ்நாடு வந்து செவ்வாய்க்கிழமை ஓய்வெடுத்திருந்தாலும் கூட புதன் அல்லது வியாழக்கிழமையிலிருந்து இந்த சட்டப்பணிகளிலே அவர் ஈடுபட்டிருப்பார். ஏனென்றால் அவரை பொறுத்தவரையிலே அவர் இனிமேல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது அவரது காரிலே அதிமுக கொடி வந்து பறக்க வேண்டும் என்றுதான் அவர் எதிர்பார்ப்பார். அப்படி கொடி பறக்கும் போது, தமிழ்நாட்டுக்குள் கொடி பறக்கும் போது கண்டிப்பாக இவர்கள் வந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை கிளப்புவார்கள். காவல்துறையை வைத்து மீண்டும் பழைய கர்நாடகாவிலிருந்து வரும்போது என்னவெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் நடக்கும். இப்போது இடைக்கால நிவாரணத்திலே அந்த கொடிக்கான இடைக்கால நிவாரணம் உடனடியாக கிடைத்துவிடும், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நேற்று கூட சசிகலா அவர்களின் வழக்கறிஞர் ராஜா சுந்தரபாண்டியன் பேசும்போது சசிகலா காரில் கொடி பறக்கலாம் என்பதை மறக்காமல் அழுத்தி கூறினார். துரோகிகள் எதிரிகள் எல்லோரும் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க, கட்சி பிரியக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அதனால எல்லாருக்கும் எச்சரிக்கை கொடுக்குற மாதிரியான ஒரு கட்டுரையா அது சசிகலா தரப்பிலிருந்து அந்த கட்டுரையா வந்திருக்கு. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? நானும் அந்த கட்டுரையை முழுமையாக படித்து பார்த்தேன். அதாவது இதுல திருமதி சசிகலா அவர்கள் அதிமுக பிரிந்து விடக்கூடாது, திமுக வந்து விடக்கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கிறார், சந்தேகமில்லை. ஆனால் அதற்காக அவர் வந்து அவரது உரிமையை விட்டு கொடுக்க முடியாது அல்லவா? நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த உதாரணப்படி 89 வந்து அதிமுக என்கிற கட்சியை ஜெயலலிதாவின் ராஜினாமாவை வாபஸ் வாங்க வைத்தது மூலம் காப்பாற்றியவரே சசிகலா தானே. இன்னும் சொல்லப்போனால் 96 காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 10 மாதம் அவர் சிறையில் இருந்தார். திமுக ஆட்சி ஏராளமான அழுத்தம் கொடுத்தது, ஆனாலும் அவர் அதிமுக விட்டு விலகவில்லையே. இதுவரைக்கும் அதிமுகவை விட்டு வேறு மாற்று முகாம் தேடாத பல தலைவர்களில் சசிகலா முதன்மையானவர். இதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்கவே முடியாது. பல்வேறு கஷ்டமான சூழ்நிலைகளிலும் கூட ஜெயலலிதா அவர்களே அவரை நீக்கிய போதும் கூட அவர் வந்து கட்சிக்கு விசுவாசமாகத்தானே இருந்தார், அந்த வழக்குக்கெல்லாம் அவர் சென்று கொண்டுதானே இருந்தார். ஒரு நாளுமே அவர் கட்சியை கைவிட்டதே இல்லையே. சார், வேறு சில அரசியல் விமர்சகர்கள் தரப்பிலிருந்து பேசப்படுறது என்னன்னா, சசிகலாவுக்கு தேர் இஸ் நோ ஆப்ஷன், டிடிவியை சப்போர்ட் பண்றதை தவிர வேற ஆப்ஷனே கிடையாது, அவங்க டிடிவி பக்கம் தான் போய் நிக்கணும், அவரை தான் ஆதரிக்க போறாங்க. என்ன சொல்லி மக்கள்கிட்ட போய் நிக்க போறாங்க? கட்சியிலிருந்து வெளியே அனுப்பிட்டாங்க, என்னை ஏத்துக்குங்க அப்படின்னு போய் நிக்க நிக்க முடியாது. தனக்கு போட்டியாளராக இருக்கக்கூடியவர்களை வீழ்த்துவதற்கு, தனக்கு துரோகம் செய்தவர்களை வீழ்த்துவதற்குன்னு மக்கள் மன்றத்துக்கு போனா ஆதரிக்க வேண்டியது டிடிவியை தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க, அதை எப்படி எடுத்துக்கிறது? அது வந்து நீங்கள் கூறுவது வாக்கு அரசியலுக்கு, என்றைக்கு ஓட்டு என்பது வருகிறதோ அன்றைக்கு. ஆனால் அது வரைக்குமான அந்த இடைக்காலத்திலே அவர் வந்து அவரது நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவார். நான் சொன்னது வந்து பத்திரிகையாளனாக நான் பார்த்த ஒரு அனுபவம். இது போல அவரிடம் வந்து பல நூற்றுக்கணக்கான அனுபவங்கள் இருக்கும், அதற்கான ஆதாரங்களும் இருக்கும். அவற்றையெல்லாம் அவர் மக்கள் மன்றத்தின் முன்னால் வைப்பார் அல்லவா? அப்படி வைக்கும் போது இயல்பாக வந்து சசிகலா அவர்களுக்கு பெரிய அநீதி இழைக்கப்படுகிறது என்கிற கண்டிப்பாக மக்கள் அப்படி நினைப்பார்கள். குறிப்பாக ரெட்டலையை கைப்பற்ற வேண்டும், ரெட்டலை தனக்குத்தான் சொந்தம், ரெட்டலையினுடைய வெற்றியே தீர்வு அப்படின்னு பேசக்கூடிய சசிகலா, அதே ரெட்டலையை எதிர்த்து, ரெட்டலையை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை எதிர்த்து களமாடுறாங்க அப்படின்னா அது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட கொடுக்காதா சார்? அது நெகட்டிவ் இம்பாக்ட் என்று சொல்ல முடியாது. அரசியலிலே ஏற்படுகிற ஒரு முரண்பாடான நிலைப்பாடு, ஆனால் அதை தாண்டி வர முடியாது. அதாவது பல்வேறு கட்சிகளின் பிளவுகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், காங்கிரஸ் கட்சி அந்த காலத்திலே பிளவுபட்டது. இந்திரா காந்தி அவர்கள் மகாத்மா காந்திக்கு பின்னாடி இருந்து காங்கிரஸ் கட்சியின் சின்னம் என்பது இரட்டை காளை, ரெண்டு காளைகள் பூட்டப்பட்ட ஜோடி காளை என்று சொல்வார்கள். அந்த சின்னத்தை எதிர்த்து தான் வந்து அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி பிளவுபட்டது. இன்னும் சொல்ல போனால் அதெல்லாம் வந்து பெரிய மகாத்மா காந்தி காலத்து சின்னம், அதை வந்து எதிர்க்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. காரணம் வந்து இந்திரா காந்தி எடுத்த நிலைப்பாடு. அதற்கு பிறகு வந்து அவர்களுக்கு வேறு சின்னம் கிடைத்தது. அந்த சின்னம் வந்து அவர்கள் ஒரு பசுவும் கன்றும், ஆனால் அந்த சின்னத்தையும் கடைசியில எதிர்க்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இதெல்லாம் வந்து காலப்போக்கில நடக்கிற ஒரு விஷயம்தான், இதற்கு மேல் இதுல வந்து பெரிய முக்கியத்துவம் இருக்காது என்றுதான் நான் நினைக்கிறேன். நீங்கள் கூறுவது போல ஒரு இயல்பான முரண் இருக்கிறது. என்ன முரண் என்றால், அதிமுகவை கைப்பற்றும் போது இரட்டையிலையும் சேர்ந்துதானே அடி வாங்கும் என்று. அதற்காகத்தான் நான் ஏற்கனவே சொல்கிறேன், எப்போதுமே டெம்பரரி நான் யூஸ் என்பதுதான் வந்து அடிக்கோடே தவிர ஃப்ரீசிங் என்பது அடிக்கோடு இல்லை. ஃப்ரீஸ் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவதே இல்லை. எந்த தேர்தல் கமிஷனில் எந்த கட்சி பிரச்சனையாக இருந்தாலும் அப்படி பயன்படுத்துவதே இல்லை. தற்காலிகமாக இந்த பிரச்சனை முடியும் வரை தற்காலிகமாக நீங்கள் பயன்படுத்தாதீர்கள், இதுதான்.
இப்போது உதாரணமாக சசிகலாவின் இந்த வழக்கு தீவிரமாகி போகிறது. இன்றைய நிலைமைக்கு வந்து அதிமுகவிலே பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் என்று அவர்களை தான் மாற்றி வைத்திருக்கிறார்கள். 2000 பேர் பொதுக்குழு உறுப்பினர்கள், அதுல ஏற்கனவே வந்து அனைவருமே அநேகமாக சசிகலா ஆதரவாளர்கள் தான் இருப்பார்கள். சசிகலாவை நியமன பொதுச்செயலாளர் ஆக்கும் போது ஒவ்வொரு கிளையில் இருந்து தீர்மானம் போட்டு கொண்டு வந்து கொடுத்தார்கள். அதிலே கூட பல பொதுக்குழு உறுப்பினர்கள் இருப்பார்கள். அப்படி என்றால் அவர்கள் வந்து சசிகலாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு, அதாவது இந்த விருப்ப மனு தாக்கலுக்கு பிறகுதான் பல்வேறு பிரச்சனைகளிலே வெடித்து கிளம்பும். காரணம், வேட்பாளர் பட்டியல் தயார் செய்ய வேண்டும். வேட்பாளர் பட்டியல் தயார் செய்யும் போதுதான் பிரச்சனை வந்து விடுமே. மார்ச் 15 வரைக்கும் இவர்களுக்கு தேதி இருக்கிறது. இதுல பார்த்தீர்கள் என்றால் ஒரு வகையில் இந்த கால அவகாசம் நல்லது, ஒரு வகையில் இவர்கள் இடைக்கால நிவாரணம் கோருவதற்கும் வசதியாக இருக்கிறது. அதே நேரத்தில் வேட்பாளர் பட்டியல் அதிமுக வெளியிட்டால் அந்த வேட்பாளர் பட்டியலிலே அதிருப்தியாக இருக்கிறவர்கள் பொதுக்குழு உறுப்பினர்களாக இருந்தால் அவர்கள் திரும்ப சசிகலா பக்கம் வந்தால் மார்ச் 15 வரப்போகிற வழக்குக்கும் அது பெரிய பெரிய ஒரு அஸ்திவாரமாக இருக்கும். ஏனென்றால் தேர்தல் கமிஷன் ஒருவேளை ஏப்ரல் மாதம் கடைசி வாரம் தான் தேர்தல் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அப்படி என்றால் வேட்புமனு தாக்கல் எப்போது துவங்கும், அதற்கு 21 நாளைக்கு முன்பு துவங்கும். அப்போது ரெட்டை வந்து பி ஃபார்ம் வழியாக பயன்படுத்த வேண்டும். ஒருவேளை பொதுக்குழு உறுப்பினர்கள் ஏராளமான பேர் இதே சிவில் நீதிமன்றத்தில் அபிடவிட்டு போட்டால், சத்தியப்பிரமாண வாக்குமூலம் போட்டால், சிவில் நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு உத்தரவு பிறப்பித்தால் அப்போது நிலைமை என்னாகும்? ரெட்டை வழங்க முடியாமல் அல்லவா போய்விடும். இது வந்து நான் ஏற்கனவே கூறியதான், இது வந்து அபாயத்தின் அழைப்பிதழ், அதிலே உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். பிப்ரவரி 24 பெரும்பான்மையான அரசியல் விமர்சகர்கள் சசிகலா ஆதரவாளர்கள் எல்லார் தரப்பிலிருந்தும் பிரம்மாண்டமாக எதிர்பார்க்கப்படுகிறது, பேசப்படுகிறது. என்ன ஸ்கெட்ச் இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரியான செயல் திட்டங்கள் இருக்கும்? பிப்ரவரி 24 ஜெயலலிதா பிறந்த நாள் என்பதால் அவர்கள் அப்படி கூறுகிறார்கள். ஜெயலலிதா பிறந்த நாளுக்கு அவர்கள் வந்து ஜெயலலிதா நினைவிடம் செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஏராளமான பேர் அங்கு திரளத்தான் செய்வார்கள் இயல்பாக. ஏற்கனவே வந்து திரு டிடிவி அவர்கள் வந்து ஆண்டுதோறும் அதை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார், அந்த பேரணியை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார். அதே மாதிரி அரசு தரப்பிலும் நடத்தி கொண்டுதான் இருப்பார்கள். 24 விருப்ப மனு தாக்கலும் துவங்குகிறது. எனவே வந்து அது ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பரபரப்பாகத்தான் இருக்கும். ஆனால் உண்மையான பரபரப்பு எப்போது துவங்கும் என்றால் இந்த சிவில் நீதிமன்றத்திலே இடைக்கால நிவாரணங்கள் கோரும் போது. எனக்கு தெரிந்து ஒரு இடைக்கால நிவாரணம் கண்டிப்பாக கட்சி கொடி காரிலே பறக்கும் என்பது இடைக்கால நிவாரணம், அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதை தாண்டிய இடைக்கால நிவாரணங்களுக்கு சிவில் நீதிமன்றம் என்ன முடிவெடுக்கிறதோ எனக்கு தெரியாது. ஆனால் அதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்திற்கு மீண்டும் மேல்முறையீட்டுக்கு செல்வார்கள். ஒட்டுமொத்தத்திலே இது வந்து அதிமுகவின் இப்போதைய தலைமையை பலவீனமாக காட்டும். மிக்க நன்றி சார், இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி.